Hey, hi guys, it's me Rahul Raj. So, in this channel, we will talk about RC200 ownership review. Actually, we have been doing this for 1 year. So, we will talk about the owner. Hi, bro. So, tell me about the bike. How many kilometers have you completed? The bike has been 2 years. 2 years has been 14 to 15,000 kilometers. இப்போ பைக்கில் எதுக்கு ஆர்சி 200? ஏன்னா 200cc வந்து நிறைய செக்மெண்ட் இருக்குது, அதுவும் முக்கியமாக எதுக்கு ஸ்போர்ட் பைக் கிரேஸ் தான் ப்ரோ. ஃபஸ்ட்டு யாராக இருந்தாலும் ஃபஸ்ட் லெவல் ஒன்று இருக்கும்ல, எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்து பிடிச்சது வந்து ஆர்சி 200. யாராக இருந்தாலும் ஆர்சி பிடிக்க தான் செய்யும், இப்போ இருக்க ஆர்சி தான் பிடிக்காது. இதெல்லாம் ஃபேன் பேஸ் அதிகம் இந்த வண்டிக்கெலாம், அதனால் அந்த ஃபேனில் நானும் ஒருத்தேன், அதனால் எடுத்தாச்சு. ஓகே, இந்த பைக்கோட ஹேண்ட்லிங் பற்றி சொல்லு. சூப்பராக இருக்கும் ப்ரோ, பக்காவாக இருக்கும். உங்களுக்கு எப்படி சொல்கிறது, சிட்டிக்குள்ளே பயங்கரமாக இருக்கும், ஹைவேஸ்லாம் நல்லாயிருக்கும். பெட்ரோல் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் ஹேண்ட்லிங் உங்களுக்கு எதுவுமே பெட்ரோல் இல்லை, இதுவும் இல்லை, மைலேஜ் பிரச்சனை இல்லை, இஷ்யூஸ் இல்லைன்னா தாராளமாக அடிச்சு வரலாம். நான் கிளி கிளின்னு கிளிப்போம், ஆனால் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவோம்ல, அதனால் எதுவும் பிரச்சனைலாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு 200cc வந்து ரொம்ப அக்ரெசிவான பொசிஷனுங்க பைக்னா இதுதான். அப்போ எப்படி ஹேண்ட்லிங் உங்களுக்கு நல்லா இருக்கும்ன்றேன், உங்களுக்கு பேக் பெயின் இந்த ஷோல்டர் பெயின் இல்லை? கண்டிப்பாக வந்து அந்த ரேசிங் அந்த இதுலேயே இருக்கிறவங்க வந்துட்டு விரும்பப்படுவாங்க இல்லையா, ஒரு சூப்பர் பைக் ஓட்டணும், ஒரு அந்த இதுலேயே ஃபீல்டே போகிறவனுக்கு அந்த அட்ரலைன் புஷ் இதுவே நார்மல் ஓகே தான். சிட்டிக்குள்ளே ஆர்சி 200 இட்ஸ் பெட்டர், எனக்கு தெரிஞ்சு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு, அதனால் பெருசாலாம் ஒன்றும் வித்தியாசம் தெரியாது, நல்லாயிருக்கும். அதேமாதிரி பைக்கில் வந்து நீ வந்து ரொம்ப லாங் ட்ரிப் அடித்ததுன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ், அப்புறம் எங்கே போயிருக்கேன்? லாங் ட்ரிப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு சடன் ட்ரிப்பு. கிட்டத்தட்ட தஞ்சாவூர் வரைக்கும், தஞ்சாவூர் திருச்சி அந்த சைட்லாம் போயிட்டு வந்தது. அதுனா ஒரு மொத்தமாக அந்த ட்ரிப்பு எப்படியும் 3 days 2 days தான் நினைக்கிறேன், 1000 kilometers கவர் ஆச்சு. ஆ, ஒன்றும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாப்புல. திருப்பி இப்போ அடுத்த ட்ரிப் போகிறோம், கொல்லி போகிறோம். கொல்லியனோடையா இல்லை சிங்கிளா? பீலியனோட. அது ஆனால் அதுதான் ப்ராப்ளம், லாங் ரைடுலாம் எடுத்துகிட்டு போகிறது வந்து தவிர்த்துடணும். சிங்கிளாக யூஸ் பண்ணுறது தான் ஓகே. சிங்கிளாக அஃப்கோர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதேமாதிரி பைக்கில் வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் தராங்க. ஸோ பிரேக்கிங் எந்த அளவுக்கு இருக்குது, ஃப்ரண்ட்லேயும் சரி ரியர்லேயும் சரி? டியூக் 250 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் ஏபிஎஸ் வந்துடுது. நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் மட்டும் தான் ஏபிஎஸ் கொடுத்துருக்கான், எனக்கு வந்து பிரேக்கிங் மட்டும் இஷ்யூஸ் அதிகம் தான். இப்போ எப்படி சொல்கிறது, நார்மலாக ரியரில் போகிறதுக்கு அதெல்லாம் வந்துட்டு பிரேக் அடித்தா வந்துட்டு இந்த மழை டைம்லலாம் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு. ஃப்ரண்ட்டில் ஓகே, இட்ஸ் ஸ்டில் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் ரியரில் மட்டும் பார்த்து நார்மலாக கியர் கட் பண்ணுற மாதிரி பிரேக் அடிக்கும். பிரேக் இருக்கிறதே எனக்கு வந்து அவ்வளோ சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் வேஸ்ட்டு மழை டைமில் சொல்கிறேன். நார்மலாக நான் ரியரில் யூஸ் பண்ணதே கிடையாது. ஆனால் சிங்கிள் சேனல் கொடுக்கறதுனால இந்த மாதிரி ஃபன் பண்ணலாம்ல, இந்த ட்ரிஃப்ட் அடிக்க சூப்பராக பண்ணலாம், அதனால் சில்லாக இருக்கும், ஜாலியாக இருக்கும் உங்களுக்கு. அந்த இதில் கியர் கட் பண்ணுறதுக்கு பதிலாக இது பண்ணலாம், ஃபுல்லாகவே கியர் கட் பண்ணுறதால அவ்வளோவா நான் அதை இதே யூஸ் பண்ணுறதே கிடையாது, அதனால் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி பைக் இந்த 200cc வந்து இந்த இன்ஜினுக்கு தான் வந்து கம்ப்ரஷன் ரேஷியோ அதிகம். ஸோ கம்ப்ரஷன் ரேஷியோ அதிகமாக இருந்தாலும் ஹீட்டிங் அதிகமாக இருக்கும், ஹீட்டிங் எந்த அளவுக்கு இருக்குது? ஹீட் கண்டிப்பாக நான் ஷூ போட்டு தான் ரைட் போவேன், மோஸ்ட்டாக ரைட் போகிற மாதிரி இருந்தால். மோஸ்ட்டாக லோக்கலில் அவ்வளோ சுத்த மாட்டேன், ஓகேங்களா? காலேஜ் வந்து ஸ்ரீபெரும்புதூர் கிட்ட, அதனால் அங்கே ஹைவேஸ் தான், அதனால் ஒன்றும் பெருசாக தெரியாது. ஷூ போட்டுருந்தாலும் தெரியல. சப்போஸ் சிட்டிக்குள்ளே இப்போ அந்த லாக்டவுனில் சுற்றிட்டு இருக்கேன், இப்போ தெரியும் ட்ரவுசர் போட்டு ஓட்டினா தெரியுதா? அதெல்லாம் அதுவும் இல்லை ப்ரோ, காலில் மட்டும் ஹீட்டு தெரியும் அவ்வளோதான். டியூக்கு கம்பேர் பண்ணும்போது வந்துட்டு நம்ம பையன் பெஸ்ட்டு, ஃபேட்டுனால அவங்க பெஸ்ட்டு எனக்கு. அண்டு பைக்கில் வந்து வைப்ரேஷன், ஸோ வைப்ரேஷன் எந்த அளவுக்கு இருக்குது, எங்கெங்கெல்லாம் மோஸ்ட்டாக வைப்ரேஷன்? வைப்ரேஷன்லாம் வந்து இல்லை ப்ரோ, நீங்கள் அடிச்சு பெரட்டிங்க ஒரு 130 போகிறீங்கன்னா அப்போ நீங்கள் கை விட்டிங்கன்னா ஆடும், லைட்டாக ஆடுவோம்ல, அவ்வளோதான். மற்ற வாபிள் ஆகுது? ஆமாம், கண்டிப்பாக ஆகும். மற்றபடி வேற எங்கேயும் வைப்ரேஷன்லாம் இல்லை ப்ரோ, மிரர்ஸில். ஆஹா, ஓகே. சரி, அதேமாரி பைக்கோட டாப் ஸ்பீட், ஸோ நீ எவ்வளோ போயிருக்க டாப் ஸ்பீடு? நானடா ஒரு டாப் ஸ்பீடுன்னா ஒரு 136 135 லாக் பண்ணியிருப்பாங்க, 135 அப்படி இல்லை, அது ஆமாம் லாக் பண்ணியிருப்பாங்க அப்படி தான். பட் ஆனால் அது எடுக்கிறதுக்கு நிறைய இடம் வந்தாச்சு, ஆனால் ஒரு 135 போயிருப்பேன் வச்சுக்கோ, 135 கரெக்டாக இருக்கும், 136 கூட இல்லை அது, 135. சரி, இப்போ அது லாக் பண்ணியிருக்காங்களா, அது எடுத்தால் எவ்வளோ ஸ்பீட் அட்டைங்க? தெரில, அதை பற்றி நமக்கு தெரில. ஆனால் எனக்கு தெரிஞ்சவர் வந்துட்டு ஒரு 140 கிட்டத்தட்ட, சும்மா கொஞ்சம் தான் லைட்டாக டிஃப்ரென்ஸ் ஆகும், லைக் கண்டிப்பாக வந்து ஒரு 140 இதுவாகும். அதேமாதிரி சீட் கம்ஃபர்ட் சொல்லு, சீட் கம்ஃபர்ட் வந்து எந்த அளவுக்கு? எதிர்பார்க்காதீங்க, எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. பீலனா சரி, பீலனா சுத்தமாக எதிர்பார்க்கவே கூடாது. ஆனால் ஹைவேல V3 கம்பேர் பண்ணும்போது ஆர்சிஸ் பெட்டர். V3 இது நல்லா இருக்கு கண்டிப்பாக. நான் பின்னாடி உட்காந்துட்டு இருந்தேன், நான் அவஸ்தப்பட்டேன், எனக்கு தெரியும், அனுபவத்தை சொல்கிறேன். ரைடிங்க்கு வந்து ரைடிங் சீட்டே பெஸ்ட்டுன்றேன், அதில் எதுவும் தெரியாது. பில்லியன் சீட்டு ஃபஸ்ட்டு ஹைவே, இதில் சிட்டிக்குள்ளே ஹைவேஸும் நல்லாயிருக்கும்.
ஸோ சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது? ஃப்ரண்ட்டில் யூஎஸ்டி ஃபோக் தராங்க, ரியரில் மூணு ஷாக் அப்சர்வ் தராங்க. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்கும். ரியரில் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 100 ஒரு 60-65% தான் கொடுப்பேன். ரியர் நல்லா இல்லையா? ஆமாம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் வண்டி அப்படியா இல்லை மற்ற வண்டி அப்படியான்னு தெரில. உண்மையிலே எனக்கு அவ்வளோ இது இல்லை. ஏன்னா ஸ்பீட் பிரேக்கர் அந்த பம்ப் அதுக்கெல்லாமே ஆஃப் ரோடிங்கெலாம் வாய்ப்பே இல்லை. பண்ணலாம் அப்படி எப்படி சொல்கிறது, நான் ஆஃப் ரோட்லாம் போயிருக்கேன். ஒரு வேளை நான் வந்து வண்டி ஸ்டார்டிங் வண்டி எடுத்து ஒரு வாரத்துலேயே ரெண்டு வாரத்துலேருந்தே அந்த வீலிங் அந்த சும்மா பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அடங்கியாச்சு. அப்போ ஒரு 6 அந்த டைமில் வந்து நிறைய ஒரு கொஞ்சம் இது பண்ணிட்டேன். அதனால் எனக்கு ஆனால் அவுட்டர் ஷோஸ்லேயும் இது வரைக்கும் ஒரு சும்மா ஸ்க்ராச் கூட இதுவானதே கிடையாது. கீழே போட்டது, கீழே விழுந்தது, அந்த மாதிரி எதுவுமே வண்டி எடுத்துருவேன் கீழே விழுந்தது 2 ஆகுது, இது வரைக்கும் எதுவுமே கிடையாது. ஆனால் எப்படி சொல்கிறது, அந்த பண்ண வீலிங் அந்த இதெல்லாம் பண்ணதில் வந்துட்டு உள்ளே அறிவாயிருக்கும். அப்படி அதுதான் இன்ன சிஸ்டம் வந்து உங்களுக்கு இதுவாக இருக்கும். அதேமாரி கீரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுலாம் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கும் ப்ரோ, அதெல்லாம் எந்த விதத்திலும் பிரச்சனையும் கிடையாது. பக்காவாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதே மாதிரி பைக் சர்வீஸ் சர்வீஸ் சென்டர்லாம் வந்து சர்வீஸ் எப்படி பண்ணுறாங்க? இல்லை இப்போ நீ ஆக்சுவலி வந்துட்டு கேடிஎம்மில் நான் விடுறது கிடையாது. நம்ம வாவின் கேடிஎம் முகப்பேர் கேடிஎம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் அண்ணாநகர் கேடிஎம்மில் அதான் இங்கே சர்வீஸ் விட்டேன். மொதல் நார்மலாக கேடிஎம்னு ஓவராலாக விட்டீங்கனாலே உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு தெரியாது. அதனால் வந்துட்டு நம்ம ப்ரோ ஒருத்தர் இருக்கார் தெரிஞ்சவர், மோட்டர் சைக்கிள் மேனேஜர், கேள்விப்பட்டிருப்பாங்க எல்லாருமே கண்டிப்பாக. அவர் வந்து பண்ணிட்டுருக்காரு, அவர்கிட்ட தான் நான் விட்டேன் ரெகுலராக. அவர்கிட்ட ஒரு 1.5 அவர்கிட்ட தான் ஃபஸ்ட் சர்வீஸோ 2 சர்வீஸ் மட்டும் தான் போனோம் கேடிஎம்மில் விட்டேன். அப்புறம் ஃபுல்லாகவே மோட்டர் சைக்கிள் மேனேக்ஸ் தான். அவங்க சூப்பர் பைக் எல்லாமே டீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஷோரூமோட அவங்க நல்லா பண்ணுறாங்க, கண்டிப்பாக பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. ப்ரைஸ் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும்? ப்ரைஸ் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷோரூம் கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்துட்டு கம்மியாக தான் வரும். ஷோரூமை கம்பேர் பண்ணும்போது இங்கே கம்மியாக தான் வரும். ஓகேங்களா, உங்கள் கண்ணு முன்னாடியே வந்து எல்லா ஸ்பேர்லேருந்து என்ன வேணுமோ உங்கள் வண்டி பண்ணுற மாதிரி பார்த்து பண்ணுவாங்க. ஓகேங்களா, கொஞ்சம் எக்கோ ஃப்ரெண்ட் அந்த சிஸ்டமே கொஞ்சம் நல்லா சரௌண்டிங்கே நல்லாயிருக்கும். நீங்கள் போய் ஃப்ரெண்ட்லியாக பேசலாம், என்ன ப்ராப்ளம் சொல்லலாம், அவர்கிட்ட டிப்ஸு எல்லாமே சொல்லுவாப்பில். அதனால் எனக்கு அது அந்த இடமே செட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இனிமேல் வந்துட்டு அடுத்து அவங்க ஃப்ரான்ச் எல்லாமே பிரான்ச்சஸ் நிறைய ஓப்பன் பண்ண வாய்ப்பு இருக்குது. பண்ணால் கண்டிப்பாக அதுதான் இதுவாகும் சென்னையில், சென்னையை பொறுத்த அளவில். அதனால் அவங்களுக்கே தெரிய வந்துடும். பைக்கில் வந்து மைலேஜ் எவ்வளோ தெரியுது? மைலேஜ் ஸ்டார்டிங் வந்துட்டு ஒரு 28-27 கொடுத்துருந்து, இப்போ வந்து ஒரு 25-26. ஆனால் நீ ஃபஸ்ட்டு அடி அடினு அடிக்கும் போதெல்லாம் 17 அந்த மாதிரி தானே இருந்தது, 17-18 அந்த ரேஞ்சில் தானே கொடுக்கு? இல்லை அப்போவே நல்லா தான் கொடுத்தா. 26-27 ஹைவேஸ்லாம் போகும்போது எனக்குலாம் ஆவரேஜ்லாம் 50 வந்துச்சு. மைலேஜ் அப்படி பார்த்தாலும் எனக்கு ஒரு 40 கிட்ட வந்துச்சு. 40 ஆவரேஜ் ஆவரேஜ் தடா போனப்போ ஒரு 42-41-42 கிட்ட 40 கிட்ட வருதா ஹைவேல போனால்? சூப்பராக தரும் ஹைவேஸ். சிட்டிக்குள்ளே மட்டும்தான், சிட்டிக்குள்ளே மட்டும்தான் பிரச்சனை. இன்னும் அடி அடி நடிச்சா இன்னும் அதுக்கும் கம்மி. இன்னும் நான் சொல்கிறது பெஸ்ட்டு நான் 2500 ஆர்பிஎம், 2500 இல்லை காராக இது அப்படி இல்லை, ஒரு 4-5 அந்த ரேஞ்சுக்குள்ளே மெயின்டைன் பண்ணிட்டு நீங்கள் ஸ்மூத்தாக ஓட்டுறவன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அழகாக நான் க்ரூஸ் பண்ணிட்டே போவேன், எனக்கு வந்துட்டு தாராளமாக நான் பிரச்சனையே இல்லைன்னா கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் உங்களுக்கு அதிகமாக தான் தரப்போகுது, பிரச்சனையே கிடையாது. நீங்கள் எதிர்பார்க்கலாம், 30 எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இது ஒரு ஃபேட் பைக் தான், அந்த அளவுக்கு விண்ட் பிளாஸ்ட் இருக்காது. ஸோ எந்த ஸ்பீட் ரேஞ்சில் போனால் விண்ட் பிளாஸ்ட் இருக்குது, எதில் போனால் நார்மலாக க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம். 90 போனால் க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம். 110+ கண்டிப்பாக இருக்கும், விண்ட் பிளாஸ்ட் தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த பைக்கில் வந்து உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்ன என்ன சொல்லுவேன்? பிடிச்ச விஷயம்னா ஸ்டான்ஸ் தான் கண்டிப்பாக. அதனால் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, வண்டி நிற்கிறாங்கன்னா அந்த ஸ்டான்ஸ் பிடிக்கும் இல்லையா, லுக் நல்லா, லுக்கு சூப்பராக இருக்கும், அப்பியரன்ஸ் நல்லா இருக்கும். அதே மாதிரி பவர், அந்த நான் இருக்கும்போது என் செட்டில் நம்ம செட்டில் பொறுத்த வரைக்குமே நம்மளோட ஃபேன் பேஸில் வந்து ஃபஸ்ட்டு பைக் வந்து ஆசி தான். அதனால் வந்து யாராக இருந்தாலும் அந்த அந்த போஸ்டர்லேருந்து அந்த அக்ரெசிவாக இருக்கும், சிட்டிக்குள்ளே அக்ரெசிவ் சூப்பர். அந்த ஒரு மினி செக்மெண்ட் பைக் தான் இது, நான் ப்ரிஃபர் பண்ணுறது இது. டியூக் அதே மாதிரி டியூக்கை விட இது நல்லாயிருக்கும், டியூக்கோட இது நல்லாயிருக்கும், எனக்கு பிடிக்கும் பர்சனலாக. அதேமாரி பைக்கில் வந்து இந்த விஷயம் சுத்தமாக பிடிக்கல அப்படின்னா என்னென்ன விஷயம்லாம் பிடிக்கல? பெட்ரோல் மைலேஜ் இப்போது இந்த டைமில் அது கூட சில் தான். அப்படி இல்லை, எப்படி சொல்கிறது, ஜெஃப் ஆஃப் வந்தால் இந்த சஸ்பென்ஷனு, பின்னாடி ரியர் பிரேக்ஸு, அவ்வளோதான். மற்றபடி அந்த மட்கார்டு அப்பப்போ லூஸ் ஆகும் பின்னாடி, அதெல்லாம் கொஞ்சம் சர்வீஸ் பண்ணுறப்போ நீங்கள் அதான் 3 to 3 வந்துட்டு செக், 3 ஆர் 5000 km வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வண்டியை பற்றி நீங்கள் கவலையே இல்லாமல் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான், அது நம்ம எதுவும் பண்ண முடியாது இல்லையா. அதே மாதிரி அதான் இந்த விஷயம்லாம் சேஞ்ச் பண்ணால் பைக் இன்னும் சூப்பராகிடும். சஸ்பென்ஷன், அப்புறம் பிரேக் பவர், பின்னாடி ரியர் பிரேக் பவர்,
அப்புறம் அந்த லாக் அது பொதுவாவே எல்லா பைக்ஸ்ல ரியர் வந்து கம்மியா தான் இருக்கு அப்படி கிடையாது நீங்க இதை ஓட்டி பாத்தீங்கன்னா தெரியும் அன்னைக்கு ஓட்டினீங்க அப்புறம் அது வந்துட்டு மழை டைம்ல உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எப்படி சொல்றது கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஓட்டின வரைக்கும் எல்லா பைக்ஸுமே ஃப்ரண்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் நடுவில் கிடையாது.